வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னோட மனைவிக்கு இவ்ளோ கட்டுப்பாடுகளா அப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வட வந்து நிறைய ரகசியங்கள் காக்கப்படுது அப்படின்ற விஷயம் அது எதனால அப்படின்னா கிம் ஜாங் உன்னுடைய தீவிரமான கட்டுப்பாடுகள் காரணமாதான் அங்க செய்தியாளர்கள் கூட நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே பரவலாவே தெரியற விஷயம் கொரோனா வைரஸ் எத்தனை பேர் தாக்குச்சு அப்படின்ற விஷயத்த கூட அவங்க நிறைய நாள் வெளியிடாமையே இருந்தாங்க வடகொரிய மக்களுக்கே இவ்வளோ கட்டுப்பாடுகள் அப்படின்னா கிம் ஜாங் உன்னுடைய மனை மனைவி ரீ சொல்ஜூக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சமீபத்துல ஒரு தகவலா வெளியிடப்பட்டிருக்கு முதல்ல என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல அந்த பொண்ணுடைய தந்தை கிம் ஜாங் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி அது மூலமா தான் இந்த கல்யாணமே நடந்திருக்கு உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்குமே அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா கிம் ஜாங் உன்னுடைய மனைவிக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் கிம் ஜாங் உன்னுடைய அப்பா ரொம்ப பெரிய டிக்டேட்டர் அவங்க இந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க கிம் ஜாங் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி அதனால வர வழியே தான் அவங்க கிம் கிம்ஜாங் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க பொதுவா திருமணத்துக்கு அப்புறமா பெண்கள் தன்னுடைய கணவனுடைய பெயரை பின்னாடி சேர்த்துக்குவாங்க ஆனா ஜாங் உன்னுடைய மனைவியோடைய வாழ்க்கையில அந்த மாதிரி கிடையாது அவங்க அவங்களுடைய பேரவே மாத்திக்கிட்டாங்க அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு

கிடையாது ரீசோல் ஜூவோடைய ஹேர் ஸ்டைல் அப்புறம் ட்ரெஸ் கோடு கூட அவங்க செலக்ட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா நிறைய பெண்கள் அவங்களுடைய சிகை அலங்காரம் அதுக்கப்புறம் உடை அதுல வந்து ரொம்பவே கவனமா இருப்பாங்க ஆனால் கிம் ஜோங் உன்னுடைய மனைவி ரீ ஜூக்கு அவங்களுக்கு அந்த தனிப்பட்ட உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கு அவங்க வெஸ்டர்ன் ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க அதாவது ஜீன்ஸ் பேண்ட் கூட போடக்கூடாதான் அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் கூட எப்பவுமே மாறாம இன்னைக்கு வரைக்கும் அதவே தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க பொதுவா நிறைய அதிபர்களுடைய மனைவியா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய குடும்பத்தினரா இருக்கட்டும் பொதுமக்களை பார்த்து ஏதாவது செய்தியாளர் சந்திப்பு அந்த மாதிரி எல்லாம் நடத்துவாங்க ஆனா கிம் ஜாங் உன்னுடைய மனைவிக்கு அந்த உரிமை கூட மறுக்கப்பட்டிருக்கு அவங்க மட்டும் இல்லாம கிம் ஜாங் உன்னுடைய குழந்தைகள் புகைப்படம் கூட பொதுவெளியில் நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியாது அதுக்கும் கூட அந்த அரசு தடை விதிச்சிருக்கு வடகொரிய அதிபருடைய மனைவி வட கூட தாண்டவே கூடாது அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது இறுதி சடங்கு அப்படி இல்லைன்னா இறப்பு தொடர்பான நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அவங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியும் அதுவும் தன்னுடைய கணவன் கிம் ஜாங் உன்னோட மட்டும்தான் தனியா அவங்க எந்த காரணத்துக்காகவும் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே போகவே முடியாது அதுக்கு அவங்க தடை விதிச்சிருக்காங்க அவங்க தன்னுடைய கர்ப்ப காலத்தை கூட மறைக்க வேண்டிய தான் இருந்திருக்காங்க வட மக்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அந்த நாட்டுடைய அதிபருடைய மனைவிக்கே இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்றது மக்கள் மத்தியில ரொம்பவே கவலை ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திட்டு வருது